Hi friends, welcome to Priya's Madhurikaranga Samayal. இன்னைக்கு நம்ம சேனல்ல சோயா சங்க்ஸ் அதாவது மீல் மேக்கர் வச்சு பண்ணக்கூடிய மீல் மேக்கர் மிளகு வறுவல் எப்படி பண்றதுதான் இன்னைக்கு வீடியோல நான் கூட ஷேர் பண்ணிக்க போறேன். இது வந்து நீங்க எல்லா வகையான குழம்பு சாதத்தோடையும் சைட் டிஷ்ஷா வச்சு சாப்பிடறதுக்கு ரொம்ப சூப்பரா இருக்கும். வெறுமனே நீங்க ரச சாதம் தயிர் சாதத்தோட தொட்டுக்கிறது கூட அவ்வளவு ஒரு டேஸ்டியான காம்பினேஷனா இருக்கும். வாங்க இந்த டேஸ்டியான ரெசிபி எப்படி பண்றது வீடியோக்குள்ள போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். நான் வந்து சோயா சங்க்ஸ் வந்து ஒரு 50 கிராம் அளவுக்கு எடுத்து வச்சிருக்கேன். பவுல்ல சேர்த்துட்டு இதுல வந்து நல்லா சூடா இருக்க தண்ணி, நல்லா கொதிச்ச தண்ணியை வந்து இதுல நம்ம இந்த மாதிரி சேர்த்துக்கிறோம். உங்ககிட்ட பெரிய சைஸ் சோயா சங்க்ஸ் தான் கிடைக்குது அப்படின்னா அதை வந்து சின்ன சின்ன பீசஸா கட் பண்ணிக்கோங்க. ஒரு சோயா சங்க்ஸ் வந்து நீங்க ஒரு 2-3 பீசஸா கூட கட் பண்ணிக்கலாம். வந்து ஒரு 1/2 hour அப்படியே இந்த சூடான தண்ணியிலே ஊற வச்சிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா 1/2 hour ஆயிடுச்சு. இப்போ வந்து இந்த சோயா சங்க்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா தண்ணியில் ஊறி கொஞ்சம் நம்ம போட்டதை விட கொஞ்சம் பெரிய சைஸாக இருக்கு பாருங்க. இப்போ இதை வந்து இந்த மாதிரி தண்ணியை வந்து நல்லா பிழிஞ்சிட்டு தண்ணி எதுவும் இல்லாமல் எடுத்துக்கணும். இந்த மாதிரி தண்ணி எதுவும் இல்லாமல் பிழிஞ்சு எடுத்து வச்சுக்கணும். ஸ்டவ்வில் கடாய் வச்சுட்டு அதில் ஒரு 1/2 spoon அளவுக்கு மட்டும் எண்ணெய் சேர்த்துக்கலாம். இதில் ஒரு 1/4 spoon சீரகம், 1/4 spoon சோம்பு, கொஞ்சமாக கருவேப்பிலை, இது கூடவே ஒரு 2 மிளகாய் வத்தல் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வறுத்து விட்டுக்கலாம். இப்போ இதில் ஒரு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயத்தை பொடியை நறுக்கி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இந்த வெங்காயம் வந்து நல்லா பொன்னிறமாகிற அளவுக்கு வதக்கி எடுத்துக்கலாம். சின்ன வெங்காயம் சேர்க்கறதா இருந்தாலும் தாராளமாக சேர்த்து பண்ணலாம், நல்லா இருக்கும். இப்போ நம்ம வந்து இன்னைக்கு பெப்பர் ஃப்ரை தானே பண்ணுறோம் சோயா சங்க்ஸ் வச்சு. இதை வந்து நீங்கள் கிரேவி டைப்லேயும் பண்ணலாம். ஒரு மாதிரி செமி கிரேவி மாதிரி பண்ணிங்கன்னா சப்பாத்தி ரொட்டி உள்ளலாம் தொட்டுக்கிறதுக்கெலாம் ரொம்ப நல்லா இருக்கும். இன்னைக்கு வந்து நான் வந்து கொஞ்சம் ட்ரையாக பண்ண போகிறேன். ஏன்னா இது வந்து பருப்பு சாதம், தயிர் சாதம், அப்புறம் ரச சாதத்தோட எல்லாம் தொட்டுக்கிற மாதிரி கொஞ்சம் ட்ரையாக இருந்ததுன்னா நல்லாயிருக்கும். வெங்காயம் நல்லா வதங்கிட்டு இருக்கும்போதே 1 spoon அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுந்து சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதையும் அந்த வெங்காயத்தோடு சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயம் பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு நல்லா பொன்னிறமாக வதங்கியிருக்கணும். அந்த ஸ்டேஜில் வந்து நம்ம 1 medium size தக்காளி பொடியாக நறுக்கினதை சேர்த்துக்கிறோம். இது கூடவே இந்த பெப்பர் ஃப்ரைக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இதை வந்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். தக்காளி நல்லா வதங்கினதுமே ஒரு 1/4 spoon அளவுக்கு மஞ்சள் தூள், இந்த ஸ்பூனில் வந்து 1 spoon அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துக்கலாம். ஒரு 1/2 spoon அளவுக்கு மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன். ஏன்னா இதில் வந்து நம்ம மிளகுத்தூளும் சேர்ப்போம் அப்படின்றதுனால மிளகாத்தூள் வந்து நான் கொஞ்சம் கம்மியாக தான் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு வந்து காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாத்தூளியும் மிளகுத்தூளியும் பார்த்து சேர்த்துக்கோங்க. 1 spoon அளவுக்கு கரம் மசாலா சேர்த்துக்கிறேன். இப்போ இது எல்லாத்தையும் ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். அப்போ தான் அந்த பச்சை வாசனை இல்லாமல் வதங்கும். மசாலா சேர்த்து நல்லா வதக்கினதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சிருக்க சோயா சங்க்ஸை இதில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் இந்த மசாலாவோடு சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கலாம். இந்த மாதிரி நல்லா கலந்ததுக்கப்புறமா இதுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்து வேக வச்சுக்க போகிறோம். நீங்கள் வந்து இந்த மாதிரி மீல் மேக்கர் சமைக்கும்போது அதை நம்ம ஊற வச்சு தண்ணியெல்லாம் நல்லா பிழிஞ்சோம் இல்லையா, அதை மட்டும் நல்லா பிழிஞ்சு எடுத்துகிட்டு சேர்த்துக்கோங்க. ஏன்னா நீங்கள் அந்த தண்ணியோடு சேர்த்தீங்கன்னா சமைச்சு முடித்ததுக்கப்புறமா வந்து ஒரு மாதிரி ஸ்மெல் இருக்கும். அந்த மீல் மேக்கருக்குனே ஒரு ஸ்மெல் இருக்கும் பாருங்கள், அது வந்து சாப்பிடும்போது அவ்வளோவா நல்லா இருக்காது. அதனால் வந்து தண்ணியை மட்டும் ஊற வச்ச தண்ணியை வந்து நல்லா பிழிஞ்சிட்டு தான் சேர்க்கணும். இப்போ இதை மூடி போட்டு நல்லா கொஞ்ச நேரம் வேக விட்டுறலாம். இப்போ பார்த்தீங்கன்னா மீல் மேக்கர் வந்து நல்லா வெந்துருச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் இதில் 1 spoon அளவுக்கு மிளகுத்தூள் சேர்த்துக்கிறேன். கூடவே ஒரு 2 spoon அளவுக்கு தேங்காய் துருவல் வந்து சேர்த்துக்கிறேன். இந்த தேங்காய் துருவல் சேர்க்கறது வந்து ஆப்ஷனல் தான், உங்களுக்கு விருப்பப்பட்டால் சேர்த்துக்கலாம். சில பேருக்கு வந்து சாப்பிடும்போது இந்த தேங்காய் துருவல் வந்து கடிப்பிடிச்சுன்னா ரொம்ப பிடிக்கும், அந்த மாதிரி இருக்கவங்க நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா சேர்த்துக்கலாம். இப்போ இதில் ஒரு 1/2 spoon மட்டும் எண்ணெய் சேர்த்துக்கிறேன்.
சேர்த்துட்டு இதை வந்து நல்லா ஒரு 2 நிமிஷம் இந்த எண்ணெயோட சேர்த்து வதக்கி விட்டுக்கலாம். இது வந்து கொஞ்சம் ட்ரை ஆகிற அளவுக்கு இதை வந்து இந்த மாதிரி வதக்கி விட்டுக்கோங்க. ஒரு 2-3 நிமிஷம் நல்லா இந்த மாதிரி வதக்கி விட்டதுக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா நம்மளோட டேஸ்டியான சோயா மிளகு வறுவல் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இந்த டேஸ்டியான ரெசிபியை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க, கண்டிப்பாக எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கமெண்ட் என்னன்னு சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா வீடியோ லைக் பண்ணிட்டு நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.